வணக்கம் மகளிர் கள்ள தொடர்பால் வந்து தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வந்து குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருது அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நாம இன்னைக்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம் திண்டுக்கல் வடமதுரை அருகே கம்பளியம்பட்டியைச் சேர்ந்தவர்தான் சொக்கலிங்கம் என்கிற தியாகராஜன் இவருக்கு வந்து திருமணமான பிறகு மனைவியோட வந்து புதுச்சேரியில் போய் தங்கி அங்கேயே வந்து ஒரு டிஃபன் கடை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காரு ஸோ இந்த டிஃபன் கடைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தியாகராஜன் மனைவி மனைவிக்கு வந்து தம்பி முறையான பழனிசாமி என்பவர் வந்து லாரி ட்ரைவராக இருக்கார் இவருடைய சொந்த ஊரும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி குமரன் குறிச்சி அடுத்த பிடாரிப்பட்டியை சேர்ந்தவர் தான் இவர் இவர் அடிக்கடி வந்து திருச்சியிலேருந்து லோடு எடுத்துகிட்டு தன்னுடைய லாரியில் வந்து லாரி எடுத்துகிட்டு புதுச்சேரிக்கு அடிக்கடி கொண்டு போவார் இப்படி இவர் கொண்டு போகும்போதெல்லாமே வந்து தன்னுடைய தக்கால் முறையான தியாகராஜன் மனைவி கிட்ட மனைவியோட ஹோட்டலில் போய் தான் வந்து அவர் சாப்பிடுவார் இப்படி சரி தம்பி தம்பியாச்சு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் சகஜமாக பழக வந்து தியாகராஜன் அளவு பண்ணிந்தார் ஆனால் இந்த பழக்கமே வந்து நாலடைக்குள்ள என்னாச்சு பார்த்தீங்கன்னா தம்பி உரையும் உறவையும் மீறி இவங்களுக்குள்ளே வந்து கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு இதனால் கணவன் அடிக்கடி தியாகராஜன் வந்து ஹோட்டலுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்குறதுக்கு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் இவங்க தனிமையில் இருந்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தை தன்னுடைய மனைவி வந்து தம்பி முறையான பழனிசாமியோடைய வந்து தகாத இருக்கிற விஷயம் வந்து தியாகராஜனுக்கு தெரிய வந்திருக்கு இதனால வந்து தியாகராஜன் என்ன பண்ணியிருக்கேன்னா கண்டிச்சிருக்காரு தன்னுடைய மனைவியும் தம்பி முறையான பழனிசாமி வந்து கண்டிச்சிருக்காரு இனிமேல் என்னுடைய என்னுடைய கடைக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு கடந்த சில இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தியாகராஜன் வந்து கடைக்கு தேவையான பொருட்களை வாங்க போகும்போது அந்த கேப்பில் மறுபடியும் வந்து பழனிசாமியும் தியாகராஜனோட மனைவியும் வந்து தலைமையில் இருந்திருக்காங்க இந்த விஷயம் திரும்பவும் வந்து தியாகராஜனுக்கு தெரிஞ்ச உடனே வந்து அவர் ரொம்ப ஆத்திரதாமி கோவப்பட்டு இந்த விஷயத்தை நம்ம இன்னையோட இது முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து திருச்சிக்கு வந்திருக்காரு திருச்சி கும்மரன் குறிச்சியை அடுத்து பிடாரிப்பட்டி அவர் அதாவது பழனிசாமியோட வீட்டுக்கே வந்திருக்காரு வீட்டுக்கே வந்து திரும்பவும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி என்னுடைய மனைவீட்டை வந்து நீ வந்து உறவு வச்சுக்காத நீ வந்து அவளுக்கு ஒரு தம்பி முறை தம்பி முறையை மீறி நீங்கள் அவர் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு என்னுடைய இதனுடைய மனைவீட்டை வைக்கக்கூடிய இந்த உறவை வந்து விடு விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி பார்த்துருக்காரு முதல்ல கெஞ்சி பார்த்துருக்காரு பழனிசாமி வந்து ஓவராக பேசியிருக்கான் வயது வந்து இருபத்தி மூணுங்கிறதான் துடிப்பாக பேசியிருக்கான் ஏன்னா ஓவராக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து முதல்ல வந்து இவர் யார் பழனிசாமியோட கழுத்தில் தான் வெட்டியிருக்காரு அவர் வெட்டி கீழே விழும்போது தான் அவருடைய உறுப்பையும் அறுத்துருக்காரு ஆனால் சரியாக அறுக்காததில் அவர் வந்து வழியால் துடிச்சிருக்காரு அந்த டைமில் அக்கம்பக்கத்துலேயே ஓடி வந்து உடனடியாக வந்து பழனிசாமியை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மேல் சிகிச்சைக்காக கொண்டு போகும்போது போகிற வழியிலே வந்து பழனிசாமி வந்து பருதாபமாக இறந்துட்டார் ஸோ இந் இதனால் வந்து அவருடைய அதாவது தியாகராஜன் வந்து இப்போ தலைமறைவாக இருக்கார் அவரை தான் வந்து போலீஸார் வந்து தனிப்படை அமைத்து வலைவீசி தேடிட்டு வராங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தம்பி முறையும் மீறி அவர் மேலே வந்து ஒரு கள்ளக்காதல் ஏற்பட்டுருக்கு ஸோ நாளுக்கு நாள் வந்து இந்த இந்த கள்ளக்காதல் வந்து அதிகரிச்சுட்டே வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் மீது பல பல வீடியோக்கள் பார்க்குறோம்னு வச்சுனாலும் மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி